காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள திருநாவுக்கரசின் அரசியல் பாதையை இனி பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் காங்கிரஸ் பாரம்பரிய மிக்க குடும்பத்தில் 1949 ஆண்டு பிறந்த திருநாவுக்கரசர் அதிமுக நிறுவனர் எம்ஜிஆர் மூலம் அரசியல் பாதையில் கால் பதித்தார். தமிழகத்தில் 1977 ஆண்டு அதிமுக சந்தித்த முதல் சட்டமன்ற தேர்தலில் ஆரந்தாங்கி தொகுதியில் போட்டியிட்ட எம்ஜிஆரால் தேர்வு செய்யப்பட்டார் திருநாவுக்கரசர். தனது 27வது வயதில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வான திருநாவுக்கரசு தொடர்ந்து 6 முறை அதே தொகுதியில் நின்று எம்எல்ஏவாக வெற்றி பெற்றுள்ளார். தமிழக அமைச்சராக 1980 முதல் 1987 ஆண்டு வரை பதவி வகித்த திருநாவுக்கரசர் எம்ஜிஆர் ஆட்சியில் பல்வேறு துறைகளை கவனித்தார். பின்னர் அதிமுகவிலிருந்து விலகி பாரதிய ஜனதாவில் இணைந்த திருநாவுக்கரசர் வாஜ்பாய் தலைமையிலான மத்திய அரசில் தகவல் தொடர்பு துறை இணை அமைச்சராகவும் இருந்தார். வாஜ்பாய் அரசியலிலிருந்து விலகிய பின்னர் பாரதிய ஜனதாவின் மதவாத கொள்கைகள் பிடிக்காத காரணத்தால் கடந்த 2009 ஆண்டு அக்கட்சியிலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார். மிகச்சிறந்த மேடை பேச்சாளர்களில் ஒருவராக திகழ்ந்து வந்த திருநாவுக்கரசரை காங்கிரஸ் தலைமை தற்போது தமிழக காங்கிரசிற்கு தலைவராக நியமித்துள்ளது.